தேனி ஆனந்துக்குள்ள போனா கடைக்காரன் நம்ம சண்டைக்கு வந்துருவான். ஆத்துக்குள்ள இறங்கி போறான், ஆத்துக்குள்ளே பாவே போட்டான். ஏன்னா மதுரைக்காரங்க மதுரைக்காரங்க தான். தீன் வெள்ளம் வந்து நம்ம ரெண்டு அட்டாக் பண்ணிருந்தா பாலம் போடுறாங்களா? தேனி ஆனந்த அவசரம் தான் என்னோட சாக்கிரதை கம்ம நிறைஞ்சு ஓடி வருதா? ஆத்தாடி ஃபஸ்ட்டு பைக் ஆட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தப்போ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆற்றுக்குள்ளே கூடி வர்றதுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சரி அப்படி இன்னொரு ரவுண்டை போட்டுட்டு ஆற்றுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணிக்குள்ளே ஆட்டி ஆற்றுக்குள்ளே வண்டி இறக்கி போட செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டிக்குள்ளே வண்டிக்குள்ளே ஆற்ற இறக்கணும். சி ஆற்றுக்குள்ளே வண்டியே இறக்கணும். செம்ம ஜாலியாக பள்ளமேடுமாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு குஷியாக இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணி அங்கேருந்து செம்ம தண்ணி வருது போலக்கா, அந்த கம்மா நிறைஞ்சு அதுலேருந்து வர தண்ணி தான் இங்கே வருதுகிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு சாகரம் அடித்து பிடிச்சி வந்த மாதிரி இருக்குது. மக்கள் நிறையா பேர் இங்கே குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படியே நம்மளோட வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடித்து போகலான்னா செம்ம ஜாலியாக சூப்பராக இருக்குது. வண்டி ஏறிடுமா அப்படின்னா கொஞ்சம் திணறதான் செய்யும். நமக்கு முன்னாடி ஒரு கேஸ் வண்டிக்காரர் போகிறாரு, அவரே வண்டி ஏற்றமா நம்மளால் ஏற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போவோம். நீங்கள் இந்த பக்கம்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறக்கனே வராதிங்க. ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க, பாலம் வேலையும் நடந்து போயிட்டு ரொம்ப நாள் நடக்குது போலக்கு. நம்ம இப்போ தான் வரோம், என்றைக்கா வசத்து ஊரான் இந்த பக்கம் வந்தால் நமக்கு அப்படி தானே இருக்கும். தேங்க்யூ. வளைச்சு தான் கொண்டு போகிறேன். ஃபுல் வெயிட் லோடு இருக்குதா? வாழ்க்கை இழுக்குதுடா அப்படியே.